பார்த்த மாதிரி இந்த 5000 ரூபாய் ரோடு கரையில் இந்த பலாலி ரோட்டில் எங்களோட டிப்போவுக்கு முன்னுக்கு வடை வச்சு விற்று கொண்டு போய் வடை பூரி சம்பல் பட்டி சரியா செம்ம டேஸ்ட். சத்தியமாக சொல்ல போனால் வேறு லெவல் டேஸ்ட். அந்த பூரி சம்பல் பெஸ்ட். அப்புறம் வந்து இந்த கடலை வடை பரப்போட அது செம்ம. யாராவது அதால் போனீங்கன்னா கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவர் அனுபவம், அவர் லவ், அவர் கடந்து வந்த காலம், வாழ்க்கை, இப்போதைய சாமான் விலைகள், அதை எப்படி செய்கிற எல்லாமே அவர் சொல்கிறார். கட்டாயம் அவருக்கு ஒரு செலவுட் பண்ணிக்கொண்டு இந்த வீடியோ அவருக்கு பாருங்கள். ஒரு சப்போர்ட் தான் சரியாக வந்து கைஸ். இது ஒரு 5000 ரூபாய் இந்த இது விட்டு கொண்டிருக்கிற வாத்தியலோ என்ன நேரமே நானும் இதில் நிற்கிறேன். நானும் இதில் நிற்கிறது அவருக்கு 5000 ரூபாய் போய் கலைப்போம். அது என்ன சாமான எப்படி டேஸ்ட்ன்றது ஒருக்கா பார்ப்போமா. அவர் சொல்லில் முயற்சி இதே மாதிரி இதில் நிற்கே காம்பாதுன்னு இதில் வாத்தியலோ வயர்கள் இந்த எடுத்த சிலி வயர்ன்ற அந்த இது கம்பிகள் போத்துல்கள் இதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் இறங்கிருக்கு. இது இந்த ரூட்டு கரையோரங்களில் இதுகளை இப்படி எறிகிறதால உங்களோட வீடு சுத்தமாகும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இது வந்து சரியோன்றது இதை போடுறாக கொஞ்சம் யோசிச்சுக்கோணும். இது இப்படியான விஷயங்களை செய்யாதீங்க. மேக்ஸிமம் இந்த கைதடி வழியால் வரையாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது இந்த சைட்டில் உள்ள இருக்குது. இஞ்சி வேணுங்க இப்படி கிடக்கணும். இந்த கரை உள்ள போத்துருவல் இதுகளை தான் அரைஞ்சு விடுறாங்க. இந்த கரை எல்லாமே அதுதான் கிடக்கும் அங்கே இருந்து சரியா. இந்த ஐயாவோட போய் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று போடுவோமா. நான் அதில் நின்று பார்த்துருந்தேன். அந்த ஐயா இந்த ரோடு இது என்ன பலாலி ரோட்டாண்ண பலாலி ரோட்டில் தான் இந்த ஐயா இந்த பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கேன். நான் இப்போ அவரோட ஒன்று காய்ச்சின் இதில் என்ன பட்டீஸ் பட்டீஸ் மற்றது பூரி பூரி இது வடை வடை அது பெறப்போடையாண்ணே எல்லாமே நீங்களே தயாரிச்சு இது பண்ணி மிளகாய் வெங்காயம் எல்லாம் அதோட போட்டு கொடுப்பீங்க. வடைக்கு மட்டும்தான் மிளகாய் வெங்காயம். ஆ பூரிக்கு சம்பல் பூரிக்கு ஆ பூரிக்கு சம்பளம் இருக்கா. பார்க்கவே வாய் உருது அப்படி இருக்குது. சம்பல் இது கடப்பு வடை இதுக்கு வந்து இதுக்கு தான் சம்பல் சம்பல் பட்டீஸுக்கு கிழங்கு அதையெல்லாம் கிழங்கு எல்லாம் இது கிழங்கு மரக்கறியா கிழங்கு லீக்ஸ் மரக்கறியா பருப்பு வடைக்கு வெங்காயம் மிளகா போட்டு கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ காலம் இது செய்து கொண்டிருக்கு. உங்களோட பேர் ராஜேந்திரன். அவங்க இங்கே இருந்து அங்கே வந்து வேலை செய்யக்க லவ் ஆகி பேசி முடிச்சு செய்வீங்க. அப்புறம் வெறிங் முடிச்சுட்டு அங்கே சண்டை பிரச்சனையில் அங்கே இருந்தது அப்புறம் இங்கே வந்தது நல்லது. ஐயாக்கள் இது இவங்க வந்து சொந்தமாக இது செய்கிறேன். நீங்கள் சொந்தமாக நீங்கள் தயாரித்து கொண்டு வந்து இவங்கள வந்து இப்போ பரம்பரையை உங்களோட அம்மா அப்பான பரம்பரை அது இதுதான் தொழிலாம். அவங்களும் இந்த தொழில் அப்படி அவங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த தொழில் விட்டு போயிட்டாங்க. அவங்க செத்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அவங்க அந்த தொழிலில் அப்படியே இது வந்து கண்டினியூவாக செய்து கொண்டிருக்காங்க. பார்த்து நல்ல சுத்தமாக இது எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி இது எந்த ஒரு இதுவுமே போகாமல் நல்ல சுத்தமாக க்ளோஸ் பண்ணி செய்திருக்காரு. அந்த குடையும் ஒன்று செய்து நல்ல ஒரு செட்டப்பாக இருக்குது. இதில் வந்து பார் ஒன்றிங்கால இருக்குது. ஸோ அந்த இடத்த பிடிச்சிருக்கிறதால நீங்கள் வேற அவர்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட் இந்த பருப்போட தாங்குவோம் சாப்பிடுவோம். ஐயாட்ட நான் ஒரு டெஸ்டிங் ஒன்று நடத்தி பார்ப்போம். இதுன்ற வருமானம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பிரச்சனை இல்லை சாப்பாட்டுக்கு தேடிடுவோம். ஓ தேடிடுவோம் மேம். இல்லை அதுதான் ரெண்டு பேர் தானே இருக்கும். வைஃபும் நீங்களம்மா பிள்ளைகளாக கொழும்புல பிள்ளைகளெல்லாம் கொழும்புல. ஆ அங்கேயே செட்டில் ஆகிட்டான். ஓகே ஓகே வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமா. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 58. ஆ 58 வயசில் பாருங்க எல்லாரும் இப்போவே வேலை செய்து கஷ்டப்படுற இதில் 58 வயசுலேயும் ஒரு சொந்த முயற்சி. ரெண்டு போட்டுதாங்க பார்ப்போம் சாப்பிடுவாங்க கையில் தாங்க. ஓ எனக்கு கையில் நான் சாப்பிட பார்க்குறதா பருப்போடையே இருக்கப்பா முட்டி இருந்து பாருங்க. வெங்காயத்தோடு வாங்கிட்டு அடிச்சு போவோம். நல்ல டேஸ்டாக இருக்கு.
இந்த விலை இதுக்குள்ளேயும் பரப்போட எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொப் டைம் இருக்குதுன்னு நல்ல கலர் என்ன. பட் இப்போ சாமானோட விலை தானே என்ன நிச்சயமா சாமான் மதி வேணா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்து கொடுக்கலாம். பத்து ரூபாய் கொடுத்தீங்க, ஆ பத்து ரூபா முதல் பத்து ரூபா கொடுத்தீங்க, இப்போ இது எவ்வளோ? வடக்கு வெங்காயம் இது இருந்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். வேற லெவல் டேஸ்ட் உண்டு. நான் இதில் வந்து நின்றேன், அந்த நம்ம அந்த கடையில் சாப்பிட்றது நம்ம ஒரு கடையில் ப்ரொஃபஷனலாக போய் எப்படி சாப்பிட்றோமோ அதை விட ஒரு நல்ல டேஸ்ட் உண்டு. இந்த வெங்காயம் இதுவரோட சாப்பிடுங்க சுவையாக இருக்குது. அவர் சொல்ற என்ன இவ்வளவு வித்து தானே அவர் வீட்டை போவேன் என்று அவர் இந்த விஷயம் பண்ணி சொன்னார். பெரிய ஒரு விஷயம் அது வித்து, எப்படியாவது வித்து வரா வித்து தான் போவரா. நாங்கள் அதே மற்ற தினம் இருக்கோம் டேஸ்ட் ஒன்று கொடுத்து பாப்பா. நாலு வடை நூறுரூவா, நாலு வடை நூறுரூவா. ஆ பூரி முப்பது ரூபா உண்டு, சம்பளோட ஓ நல்ல குறைவு என்ன. இதில் ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கு, அந்த கல்யாண மண்டபத்துக்கு முன்னுக்கு தான் இந்த இது போடுற சின்ன ஒரு குடியை ஒன்று போட்டுட்டு இதில் பண்ணியிருக்கிறேன். நேரம் போன நவீனராஜன் தேவையில் அந்த பூரி இருந்தாங்க சம்பளம் போட பஸ் டிப்போ, ஆ டிப்போக்கு முன்னுக்கு இருக்கு சார், டிப்போக்கு முன்னுக்கு இந்த இது இருக்குது போட்டு சைட்டாக தான் இவ்வளோ தான் நிற்பார் ஐயா. அப்போ நீங்கள் எனி டைம் இதால் போனாக்கள் ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பாருங்க, வேற லெவல் டேஸ்டா. இப்போ நான் இப்போ பூரி சாப்பிட்றேன், பூரி இதில் ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒன்று ஒன்று நல்ல கலரா இருக்கு சாம்பல். இது மிக்சியில போட்டு அடிச்சு எடுக்கிறதா சரியா இருக்கும், இடிச்சு சரி வேற தானே சம்பளம். ஓ இது இது வந்து பாருங்க, நீங்கள் ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காரு, எந்த இதுவுமே இல்லை, நல்ல நீட்டாக க்ளீனாக கை க்ளவுஸ் எல்லாம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு. போறாக கட்டாயமாக இதில் ஒரு ட்ரை ஒன்று பண்ணுங்கள். எவ்வளோ சொத்தாக இருக்காங்க இந்த பூரி, நம்ம கடைக்கே அது விழுந்து வருது. மார்னிங் இது நீங்கள் ரெடியாகிற வேலை, மார்னிங் வேலை கிளம்பி எல்லாம் செய்து ரெடியாக கொண்டு நாலு மணிக்கு செய்துடுவீங்க. இதுதான் வேலை பருப்பெல்லாம் அரைச்சி எல்லாம் செஞ்சு போட கூட ஆறு மணிக்கு போடும், ஆறு மணிக்கு போட்டு மணி ஏழு மணி ஏழரை மணி ஆகும். ஆ போட்டுட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே, இதை முடிச்சுட்டு எட்டரை மணிக்கு வருவோம். ஆ எட்டு ட்ரைக்கிங் வந்துடுவீங்க. காலமேதால போறாக்கள் பூரி சம்பல் சாப்பிட்டு போகலாம் என்ன, அது ஒரு நல்ல விஷயம் வாங்கிட்டும் போகலாம். என்னென்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு, காலமே சாப்பாட்டுக்கு இது ஒரு இதாக இருக்குது, அப்படியே ஒரு டேஸ்ட் அந்த பூரி சம்பளம் செம்ம உரப்பு உரப்பா. ம் நல்லா இருக்கு. நாலு பேர் நூறுரூவா தண்டு. அப்போ மழை வந்தால் இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு நிற்கக்கூடிய மாதிரி இருக்குமோ, இல்லை அங்கே அதுக்குள்ளே போயிடுவீங்களோ? இதெல்லாம் நிற்பீங்க, இதை போட்டு மறைச்சிடுவேன், ஃபுல்லாக மறைச்சிடுவீங்க நீங்கள் இதுக்குள்ளே மறைச்சிடுவேன். ஆ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, சீட் இருக்கு மறைக்கிறதுக்குள்ள. ஆ ஓகே ஓகே ஓகே. வேறு என்ன செய்யறது, வேறு என்ன செய்யறது என்ன, நம்ம இப்படி தானே செய்யலாம் என்ன, ஒன்றுமே செய்யலாம். நிலையணும் நிறையணும் காயணும். இந்த தொழில் அவ்வளோ ஈஸியான்னு நினைச்சுக்கலாம் கேட்டீங்க. மழை பெஞ்சாலும் பிரச்சனை தான், வெயில் அடித்தாலும் வெயில் இருக்கணும், வெயில் இருந்தால் வெயில் இருக்கணும், மழை பெய்தால் மழைகளை இருக்கும். எல்லாத்துக்கும் முகத்தை கொடுக்கணும், முடித்தா தான் முன்னேறலாம், தேடலாம், நம்மளை குடும்பத்தை கொண்டு நடத்தலாம் நடத்தலாம்.
இல்லை சரி, இப்போ நம்ம இந்த சில பேர் இப்போ சின்ன வயசுலேயே வேலை செய்யலாம், அது இதை செய்ய இந்த வயசில் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்கிறது பாருங்க. அது மார்னிங் கிளம்பி எல்லாம் செய்ய ஆ ஓ அவங்கள நீங்களும் சேர்ந்து தான் இல்லை என்ன செய்யறது செய்யணும். சரி செய்யறா, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. என்ன வந்து இது பண்ணிட்டு சாமலாம் வீட்டு வேலையை பார்த்து சமைச்சு வச்சுருவாங்க. நீங்கள் போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மார்னிங் அதே மாதிரி வேலைக்கு 4 மணி 4:30 கிளம்பிடுவீங்க. என்ன வேலை கிளம்பி வேலை 3:30? ஓ இந்த குளி டைம் மூன்று விஷயம் சொல்றதுதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன இது இது ஒரு வேலை, அது ஒரு வேலை, அது ஒரு வேலை. நீங்களே அவங்களே சேர்ந்து தான் செய்யறேன். இப்போ அவங்க மதியம் போட்டுருவேன். ஆ வடை நீங்களே செய்துருவீங்க. மற்றபடி இந்த மிளகாய்லாம் நானே பொரிச்சிடுவேன். ஆ ஓகே ஓகே. அவங்க இந்த பட்டிஸ் பூரியும் அவங்க ரெடி பண்ணுவாங்க. நல்ல டேஸ்டாக இருக்கு, உண்மையாக நல்ல டேஸ்டாக இருக்கு. எங்கெங்கே யாழ்ப்பாடமா தாவடி? தாவடியா? அப்புறம் அடுத்த ரோடு கேகேஸ். ஆ தாவடி நான் இந்த ஓ ஆ அதுக்குள்ளதான். இதெல்லாம் நீங்கள் நிற்பீங்க, நான் இதெல்லாம் போய் வரேன்னா நான் சந்திப்பேன். நல்ல டேஸ்ட். இது பூரிக்கு பூரியின் சம்பளம் சூப்பராக இருக்கு ஐயா. நீங்கள் இதில் ட்ரை ஒன்று கொடுங்க. நான் சொல்கிற பொய்யா இருந்தால் இந்த ரோட்டில் இவர்கிட்ட வாங்கியிருக்க சாப்பிட்டுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூரி சம்பல் அண்ட் பட்டா செம்மர் பட்டிசம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மற்ற நீங்கள் மார்னிங் நீங்களே செய்கிறதானே, 1 மணி 2 மணிக்குள்ளே ஓகே தானே? நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். பழசாக இருக்காது? அதான் அதான் விற்க மாட்டேங்க. அது கொடுத்துருவீங்க? ஆ ஓகே சரியா, அவ்வளோ கொடுத்துரு. ஆஹா அனுபவம் முதல் புஷ் சைக்கிள் செய்வீங்களா? பெட்ரோலும் மருமை நல்ல விஷயம். இதில் கதைச்சு செட் பண்ணி விட்டாரு. ஓ அதில் அப்படியே தூக்கி எடுக்கலாம் தானே? என்ன எடுத்துருக்கிட்ட? ஓ இப்போ மழை நீ இல்லையாண்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு ஓடுறத கொண்டு வைக்கலாம். என்ன பட்டி எடுத்துடலாம்? இந்த குடையெல்லாம் சுருக்கி வச்சுட்டு கொண்டு போயிடுவீங்க? பெரிய கொஞ்சம் ரவுண்டு கூட என்ன நல்லா இருக்கு. வேணே பெரிய கூட வாங்கினா உங்களுக்கு அதுக்குள்ளேயே நிற்கலாம். விலை என்ன? அது என்ன இந்த கூட இப்போ நல்ல விலையா அது சொல்ல முடியுமா? 5000 வேறு மேனே பழைய ஐட்டம் யூஸ் பண்ணுறது இல்லையா? இன்றைக்கு யூஸ் பண்ணுறது இன்றைக்கு தான், அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். அதாவது வந்து உங்களோட திருப்தி கஸ்டமர்ஸ் அண்டனைக்கு அறிகிறது. அதுக்குள்ள நீங்கள் பார்த்து நீங்கள் இதை பாருங்க. எவ்வளோ புதுசாக தான் போடுறது பேப்பர்லாம் பாருங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்கு இல்லையா? புது பேர் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த பருப்புடைய பாருங்க இப்படி இருக்குது. செம க்ளீன், செம டேஸ்ட். ஓகே ஐயாவோட ஒரு சின்ன ஒரு இது ஒன்று போனாங்க. ஐயாவுக்கு ஒரு பெரிய குடை ஒன்று இருந்தால் ஐயா அந்த பிஸ்னஸ் வேறு வேலை இருக்கும். மற்ற பைக்கெல்லாம் போட்டு செட்டப் போட்டு இந்த குடை ஒன்று தான் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்த. ஏன்னா மழை காலம் பண்ணுறது அளவு ஒரு பிரச்சனை. என்ன இப்போ வெயில் இருந்தாலும் ஒரு பிரச்சனை. நீங்கள் வெயில் கணிக்கணும் நல்ல நீங்கள் எல்லாரையும் இது கணிக்கணும். என்ன இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன கதிரை மடித்து வைக்கிற கதிரை என்ன என்ன? ஓகே உங்களுக்கு இதில் போட்டுட்டு இருக்கலாம், வந்தால் படுத்து கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த பைக்கில் இதில் உட்காந்து கொள்ளலாம். என்ன கொண்டு வந்து கொண்டு போகிற ஒரு பிரச்சனை? ஓ பிரச்சனை இல்லை. என்ன உங்களுக்கு கால் வருத்தம் இருக்கிறதால? ஆ அது பிரச்சனையா? விரைச்சிடும் கொஞ்சம் நின்றா. ஓ பொட்டு வச்சு சாமியை கும்பிட்டு தான் வர வேலை செய்வார். அவர் சொல்ல சாமி இது ஏதோ உங்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ் ஆயிரும். என்ன ஆயிரும்?
அண்ணனுக்கு எப்படியோ கடவுளே. பட் நீங்க இந்த இதுதான் மூணு உங்களோட ஐட்டம் இதுதான் பேட்டிஸ் பூரி வர இதை நீங்க டெய்லி கொண்டு வருவீங்க. இது டெய்லி நீங்க உங்களுக்கு இந்த ஐட்டங்களும் இங்கே வரதே இருக்கும். பேட்டிஸ் பூரி மூணும் வரட்டே இருக்கு மேம். ஓகே நீங்க ஒரு ஐயாட்ட வாங்கி சாப்பிட ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. என்னையா தந்ததும் தானே சொல்ல இவர வந்து ஃபுல்லாக சைவம் தான். என்ன சைவம் மஜ்ஜம் போட்டால் என்னண்டா இதுக்குள்ள மஜ்ஜம் மஜ்ஜாங்க அல்ல சைவம் மஜ்ஜா வந்து ஃபிரெஷ்ஷாக வாங்கி கொள்ள மாட்டேன். இப்போ ஒரு ஐயா வரால் வந்து வாங்கிட்டு போகிறார் அவங்க விரதமாக சைவம் பண்ணுறதே தான் அவர் நிப்பாடி வாங்கினா கேட்டு சைவம் பண்ணுறதா தான் வாங்கி அப்போ காய்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்கண்டா எல்லாருக்குமே மிக்க நன்றி. நான் நிறைய நேரமாக நண்டு இந்த ஐயாண்ட வீடியோ இந்த எல்லாம் ஐயா அதில் செய்து கொண்டிருக்கிற விஷயங்களை நான் நிறைய நேரமாக நண்டு பார்த்துறேன். சரியா அவ்வளோ ஒரு சாந்தமான பேச்சு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த ஒரு அவரோட பேசிக்க அதில் வாங்கி சாப்பிட்டு கொண்டு கேட்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன கவலை ஒன்று மனசுக்கு இருக்குது. அந்த கூட ஐயாவுக்கு இருந்தால் ஒரு பெரிய சந்தோஷப்படுவார் போல் இருக்குது. பார்க்கலாம் அவையா கூட கூடிய ஒன்று வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. கட்டாயம் அதை செய்து கொடுக்கணும், கட்டாயம் அதை செய்து கொடுக்கணுன்றது மனசுக்கே இருக்குது. அந்த ரூட்டால் நான் போனால் கட்டாயமாக ஐயாட்ட நான் வாங்கி சாப்பிட்டு தான் போவேன். இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் யாராவது ஐயாட்ட வாங்கி சாப்பிட்றீங்கன்னா ஐயாட்ட சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ அவர் படி என்ன வீடியோ பார்த்து தான் வாங்கினேன்னா ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பெறாமல் நான் ஐயாவோட நிறைய விஷயங்களை கதைச்சு கொண்டிருந்தேன். எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம், நீ எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம், எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது சப்போர்ட் பண்ணுறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோன் அமர்த்தி விடுங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பி நான் அந்த வீடியோஸை பார்த்துக்கொள்ளலாம். தம்ப்லைனில் இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே.